கிரைஸ்தரா ஜபம் செய்வோம் மீட்டிங்க்காக பாபிதாயம் நின்றோர் கூட உமை துதிக்கிறேன் சோத்திருக்கிறேன் தேவாதி தேவனை உமை துதிக்கிறேன் சோத்திருக்கிறேன் இந்த வேலையிலையும் கூட ஆன்லைன்ல உங்களுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படியாக துவக்கத்திலிருந்து முடி மட்டும் உங்களுடைய நீங்காத பிரசன்னம் இருக்க வேண்டுமாறு பாட்டின் மூலியமாக உம்முடைய வசனத்தின் மூலியமாக உம்முடைய நாமம் மய்மைப்பட அப்படியாக நீர் உதவி செய்யுங்க என்னையும் கூட உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாறு வாயிலை வார்த்தை வைத்து என்ன சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்று ஆவியானவரை கொண்டு வழி நடத்த வேண்டுமாறு அது கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க ஆசீர்வாதமாக இருக்க இந்த வேலையில் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேர்தலாக காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாறு உங்களுடைய வசனம் ஜீவன் உள்ளதாயும் ஆவியாயும் இருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை கொண்டு நீர் பேச வேண்டுமாறு உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் உம்முடைய உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பரிசுத்தவான்கள் உம்முடைய வசனத்தின் மூலியமாக போதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னது போல நாங்களும் கூட என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் இதை எப்படி என்ன நாங்கள் கற்றுக்கொண்டு அதன் பிரார நடக்க உதவி செய்யுங்க சைத்தானுடைய எல்லா கிரியிலையும் நீரை அப்புறப்படுத்துங்க கம்ப்யூட்டர் எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்படியாக மட்டும் உங்களுடைய நாமம் மய்மைப்பட உதவி செய்யுங்க என்னை முற்றிலுமாக உங்களுடைய சிலுவையின் பின்னாக மூடி மறைத்து உம்முடைய இரத்தத்தின் கீழாக மூடி மறைத்து கொள்ள வேண்டுமாறு என்னுடைய பலத்தினாலும் என்னுடைய பராக்கரத்தினாலும் அல்ல உம்முடைய தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொன்னது பல நீரை உம்முடைய ஆவியானவரை கொண்டு வழி நடத்த வேண்டுமாறு உமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படியாக உம்முடைய கரம் கூட இருந்து உங்களுடைய கிருவை இருந்து வழி நடத்த வேண்டுமாறு உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாறு இந்த விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் அன்பின் பிதாவே ஆமீன் பாட்டு படிப்போம் ஒரு பாட்டு சுராஜா தாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்லும் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்லும் கடலின் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா கடலின்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா கடலினை கண்டித்த கத்த நிரல்ல கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும் கடலினை கண்டித்த கர்த்த நிலல்ல கடவாத எல்லையை என் வாழ்வி தாரும் என் ஏ சுராஜா தாரோ நின்றோஜா உம் கிருபை தந்தாலே போதும் அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல கிருபை முன் செல்லும் பிளவுண்ட மலையே புகலீடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும் பிளவுண்ட மலையே புகலீடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும் பாரீனில் காரி ருசேதங்களனுகாம் பரமேனையன் முன் தீபமைவாரும் பாரீனில் காரி ருசேதங்களனுகாம் பரமனையின் முன் தீபமைவாரும் என் ஏ சுராஜா சாரோ நின்றோஜா உம் கிருபை தந்தாலே போதும் அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்லும் எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ நங்கூரம் நீரே இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவப்படகின் நங்கூரம் நீரே என் சுராஜா நின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்லும் இன்றைய தியா தியானத்திற்காக அலைகளை பற்றி நாம் பார்ப்போம் கடலின் வாழ்க்கையிலே அலைகள் எப்படி வருகிறது அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதை எப்படி நாம் ஜெயிக்க வேண்டும் என்று நாம் வசனத்தின் மூலியமாக நாம் பார்ப்போம் சங்கீதம் நூற்றி ஏழாம் சங்கீதம் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி மூணாவது வசனம் கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும் அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள் அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது நாம் இந்த அத்தியாய இந்த அதிகாரத்துல நாம் படிக்கும்போது கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணுகிறார்கள் கப்பல் ஏறி அப்போ கப்பல் நம்மை காண்பிக்கிறது கடல் யாத்திரை இந்த உலகத்தை காண்பிக்கிறது அப்படியாக தரளான தண்ணீர்களிலே இருக்கிறார்கள் இந்த தொல்லான தண்ணீர்களின் மத்தியிலே தொழில் செய்கிறார்கள் நாமும் கூட இந்த கடல் கப்பல் எடி கடல் யாத்திரை நாமும் கூட இந்த யாத்திரையில் இருக்கிறோம் நாமும் இந்த யாத்திரை பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம் இப்பொழுது நம்ம பார்க்கும்போது அலைகள் வியாதி நிமித்தமாகவும் அலைகள் வருகின்றன நம்ம நியூஸ்ல எல்லாம் கேட்குறோம் ஒன்றாம் மலை ரெண்டாம் மலை மூன்றாம் மலை வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம் எந்த அலைகள் வந்தாலும் தேவன் நம்மளோடு இருந்தால் நாம் தேவன் நம்மளை காப்பாற்றுகிற தேவன் நம்மளை கைவிடுகிறதில்லை என்று நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணுகிறவர்கள் இந்த கடலில் இந்த துணிய இந்த உலகத்திலே யாத்திரை பண்ணுகிறோம் நாமும் கூட அப்போ இந்த கடல் யாத்திரையிலே கொந்தளிப்பு வரலாம் அப்படியாக அதிசயங்கள் நடக்கலாம் எல்லாம் நடக்கும் ஆனாலும் நம்ம பார்க்கிறோம் பெருங்காற்று எழுப்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும் பெருங்காற்று எழும்பி அலைகளை கொந்தளிக்க பண்ணும் பெருங்காற்று என்றால் அப்படியாக அந்த அலைகளை கொந்தளிக்கிறது அப்படியே இந்த கொந்தளிப்பு நம்ம வாழ்க்கையிலே வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம் எவ்வளவோ வேறு நம்மளுக்கு கொந்தளிப்பு வருகிறது பெரு காற்று அப்ப நம்மளால தாங்க முடியாத அந்த மூச்சு விட முடியாத ஒரு காற்று வரும் பெருங்காற்று அப்பேற்பட்ட அந்த அலைகள் அந்த காற்று அது நம்மளை ஒரு விபத்துக்குள்ளாக கொண்டு போக இருக்கிறதா இருக்கிறது அப்படி இருக்கும்போது நாம் வசனத்தில் பார்க்கிறோம் அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள் அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது என்று நம்ம பார்க்கிறோம் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள் அந்த கவ அந்த கொந்தளிக்கும் போது மேலே கீழே போய் வரும் அந்த கப்பல் நம்ம பார்க்குறோம் அப்படியாக நம்ம வாழ்க்கையிலேயும் கூட அந்த உயர்வு ஏற்ற தாழ்வு நம்ம வாழ்க்கையிலே வரலாம் ஒரு சமயம் நல்லா உயர்ந்து இருக்கலாம் ஒரு சமயம் நம்ம தாழ்ந்து இருக்கலாம் உயர்வு தாழ்வு நம்ம வாழ்க்கையிலே வரலாம் என்று நம்ம பார்க்குறோம் அப்படி இருந்தும் இறங்கினார்கள் அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் ஒவ்வொருத்தவங்க அப்படி தான் ஒரு சமயம் உயர்வாக இருக்கும்போது நல்லா இருப்பாங்க கீழே வரும்போது அவங்க மனசெல்லாம் தொய்ந்து போய்விடும் அவர்கள் ஆத்மா வந்து கரைந்து போகிறது என்று நம்ம பார்க்கிறோம் அப்படியாக நாம் அவர்கள் என்ன செய்கிறார்களாம் வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள் என்று பார்க்கிறோம் இந்த அலைகளினாலே இந்த பிரச்சனைகளினாலே இந்த சோதனைகளினாலே இந்த காற்றினாலே நாம் பெரித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறோம் எந்த பக்கம் போகிறது என்ன செய்வது என்று நம்மளுக்கு தெரியவில்லை அப்படி நாம் தடுமாறுகிறவர்களாக இருக்கிறோம் வியாதியின் மத்தியிலையும் கூட சரி நம்ம வாழ்க்கையின் பிரச்சனையின் மத்தியிலேயும் கூட சரி நாம் தடுமாறுகிறவர்களாக இருக்கோம் அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஞானம் ஒன்றும் உதவி செய்யாது எவ்வளோதான் நம்ம படித்திருந்தாலும் நாம் பட்ட ப பதவி வாங்கியிருந்தாலும் ஞானமெல்லாம் முழுகி போகிறது இந்த நேரத்தில் பாருங்கள் இந்த கொரோனா நேரத்தில் கொரோனா வியாதியில் இந்த ஞானமெல்லாம் முழுகி போகிறது ஞானம் ஒன்றுக்கும் உதவவில்லை என்று நம்ம பார்க்கிறோம் அப்படியாக அலைந்து தடுமாறுகிறார்கள் அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போயி போகிறது அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த இக்கட்டான நேரத்தில் ஆபத்தான நேரத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவர்களுக்கு ஏற்ற தாழ்வு வருது அவர்களுக்கு உயர்வு அப்படியாக கீழே அப்படியாக ஆழங்களிலும் ஏறுகிறார்கள் ஆகாயத்திலும் அப்படியாக நம்மளுக்கு உயர்வு தாழ்வு வரலாம் இருந்தாலும் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கு உயர்வு தாழ்வு வரும்போது என்ன செய்வாங்க தேவனை விட்டு விடுவார்கள் உயர்வு வரும்போது ஆ நான் நல்லா நல்லா இருக்கேன் வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லி ஆனாலும் தாழ்மை வரும்போது தாழ்வு வரும்போது கஷ்டம் வரும்போது அவர்கள் தேவனை விட்டு விடுகிறார்கள் தேவனை தேடுகிறதில்லை என்று பார்க்கிறோம் ஆனால் இதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அவர்கள் தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்ப நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்க வேண்டும் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுகிறார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது என்று நம்ம பார்க்கிறோம் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன் என்று நம்ம பார்க்கிறோம் தேவன் அலைகள் அடங்குகிறது அலை அலை மோதி வரும்போது அந்த அலை அடங்குதான் அப்படியே அது நின்று போய் விடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயும் கூட எவ்வளவோ கஷ்டங்கள் அலைகள் மாதிரி நம்ம வாழ்க்கையிலே வரும்போது தேவன் அதை அடக்குகிற தேவன் அதான் தேவன் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று நம்ம பார்க்குறோம் சங்கீதத்தில் அப்படியாக தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அது நின்று விடும் என்று நம்ம பார்க்கிறோம் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் அதான் நம்ம முப்பதாவது வசனத்தில் பார்க்கும்போது அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் நம்மளை துறைமுகத்தில் கொண்டு வந்து நம்மளை கரை சேர்க்கிற தேவன் என்று நம்ம பார்க்கிறோம் நம்மளை காப்பாற்றுகிற தேவன் என்று பார்க்கிறோம் அதான் நம்ம யோபில் நம்ம படிக்கும்போது யோபு முப்பத்தி எட்டில் நம்ம பார்க்குறோம் யோபு முப்பத்தி எட்டு பத்து பதினொன்று நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் எல்லைகளின் பெருமை இங்கே அடங்க என்று நான் சொல்லுகிற போதும் நீர் எங்கே இருந்தாய் தேவன் இந்த எல்லையை அந்த நம்ம பார்க்கிறோம் கடல்ல கடல் அந்த எல்லையை விட்டு தண்ணி வெளியே வராது இங்கேருந்து வரும் அப்புறம் திரும்பி போய்விடும் என்று நம்ம பார்க்கிறோம் அது எல்லையை மிஞ்சி வருகிறதுனா அது கர்த்தர்னாலே தான் என்று நம்ம பார்க்கிறோம் கர்த்தரே அதற்கு எல்லையை கட்டளையிட்டார் அப்போ இம்மட்டு வா மிஞ்சி வராதே என்று தேவன் அந்த அலைகளின் பெருமையை அடக்குகிற தேவன் அப்போ அந்த அலையை இம்மட்டுவா மிஞ்சி வராதே என்று சொல்லி கட்டளை இடுகிற தேவன் நம்ம வாழ்க்கையிலையும் கூட எவ்வளவு கஷ்டங்கள் சோதனைகள் இப்போ ஒரு அலைகள் வரும் அப்புறம் கஷ்டங்கள் வரும் அது போயிடுச்சு அப்போ நம்ம நிம்மதியாக அற்போம் திரும்பி ஒரு அலைகள் வருகின்றன அப்போ திரும்பி நாம் அந்த கஷ்டத்தின் ஊடாக போகிறோம் அப்படியாக மா ஒன்று மேலே ஒன்று மாற்றி மாற்றி நம்மளுக்கு அலைகள் வரும்போது தேவன் அந்த அலைகளை அடக்குகிற தேவன் மிஞ்சி வராத இம்மட்டும் நில் என்று தேவன் சொல்லுகிற தேவன் அதான் தேவன் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் நம்ம ஒன்னியோவான் நாள் நாளில் பார்க்கிறோம் உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிறோம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று நம்ம பார்க்கிறோம் தேவன் நம்மளோடு இருக்கும்போது உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலும் நம்மளோடு இருக்கிற தேவன் பெரியவர் அந்த அலையை அடக்க தேவனாலே முடியும் என்று நம்ம பார்க்கிறோம் எந்த எப்படிப்பட்ட அலைகள் வந்தாலும் தேவன் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று நம்ம பார்க்கிறோம் தேவனாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம் கொஞ்சம் நம்ம அந்த அலைகளின் இந்த கடலின் சந்தர்ப்பத்தை நாம் கொஞ்சம் படிக்கும்போது அதே இது நீதிமொழிகள்லிங் கூட நம்ம பார்க்குறோம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒம்போதாவது வசனம் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலப்படுத்துகையில் சமுத்திரம் ஜ ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு தேவன் அதற்கு எல்லையை கட்டளையிட்டார் நம்ம சொல்றோம்ல நான் கோடு கீச்சுனா நீ தாண்டக்கூடாது அப்படி சொல்கிறார் அது மாதிரி தேவன் அதற்கு எல்லையை கட்டளையிட்டார் கோடு கீச்சிருக்கிறார் அப்படியாக தேவன் நம்மளுக்கு அந்த சமுத்திர அலை நம்மளை மேற்கொள்ளாதபடி தேவன் நம்மளை காக்கிற தேவன் எப்பொழுது நாம் அவருக்குள்ளாக இருக்கும்போது தேவன் தே உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலாம் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த கரையை விட்டு மீறாத படிக்க அதற்கு எல்லையை கட்டளையிட்ட தேவன் என்று நம்ம பார்க்கிறோம் அதான் நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம் ஒண்ணு கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுகிறதில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாக போக்கையும் உண்டு பண்ணுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அதான் தேவன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் அலைகள் எப்போ வரணுமோ அப்பை வரும் போக வேண்டுமென்றால் அது போகும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலே கொந்தளிப்புகள் அலைகள் இந்த பாடுகள் கஷ்டங்கள் வர வேண்டியது வரும் ஆனாலும் தேவன் அதை நம்மளை மேற்கொள்ளாதபடி திராணிக்கு மிஞ்சி நம்மளை சோதிக்காதபடி அதை தாங்கத்தக்கதான பலனையும் கொடுக்கிறார் அதற்கு வழியை உண்டு பண்ணி போக்கையும் உண்டு பண்ணுகிறார் அது எப்படி கடல்லிருந்து வருதோ அது திரும்பி போகுது இப்போ எத்தனையோ புயல்கள் வருகின்றன பார்க்குறோம் இப்போ கூட புயல் வந்தது அது வந்த வழியே தான் அது திரும்பி போகிறது அது தேவன் காற்றை வீச பண்ணி அது காற்று சுழல் காற்றினாலே அது புயல் உண்டாகி அது அந்த கடலை அலையை கொண்டு வருகிறது அதனாலே தேதமாகிறது என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ நாமும் கூட அந்த எச்சரிப்பு அந்த கடலில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கப்படுவாங்க அது முன்ன முன் எச்சரிப்பு கொடுப்பாங்க அந்த கடலில் அலை வரப்போகிறது சுனாமி வரப்போகிறது நீங்கள் இந்த இந்த இடத்த விட்டு போய்விடுங்கள் என்று எச்சரிக்கப்படும்போது அதை நாம் கேட்டு செயல்பட வேண்டும் அதற்கு மிஞ்சி நாம் கடல் யாத்திரை பண்ணும்போது தான் நம் மேலே நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் துக்கங்கள் பாடுகள் வருகின்றன நாம் பார்க்கிறோம் ஆனாலும் தேவன் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளுக்கு தேவன் நம்மளை காக்கிற தேவன் நாம் தேவனுக்குள் இருக்கும்போது தேவன் நமக்குள் இருக்கும்போது தேவன் நம்மளை காக்கிற தேவன் அதான் உலகத்தில் இருக்கிறவரும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று நாம் சொல்லத்தக்கதாக தேவன் நம்மளை காக்கிற தேவன் நாம் படிக்கிறோம் மத்தையில் படிக்கும்போது மத்தை எட்டாம் அதிகாரம் மற்ற எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் முதல் யாத்திரை அவர்கள் பண்ணுகிறார்கள் பட அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் அப்பொழுது படவு அலைகளினால் மூடத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்திரையாயிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கும்போது இயேசுக்கு பின் சென்று அவர்கள் ஏறினார்கள் என்று பார்க்கிறோம் நாமும் கூட தேவனுக்கு பின்பாக செல்லுகிறவர்களாக இருக்கிறோம் நாம் இயேசுவை நான் பின் செல்வேன் பின் செல்வேன் என்று நாம் பாட்டு படிக்கிறோம் நாம் இயேசுவுக்கு பின் சென்று நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் இயேசுவுக்கு பின்பாக நாம் செல்கிறவர்களாக இருக்கிறோம் அந்த கடலிலே அலை வந்தது என்று நம்ம பார்க்கிறோம் நாமும் கூட இயேசுவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம் வாழ்க்கையிலே நாம் நல்ல தேவனை பின் சென்று நோக்கி செல்லும்போது அ திடீர் நம்ம வாழ்க்கையிலே அலைகள் வருகின்றன நாம் பார்க்கிறோம் அப்பொழுது படவு அலைகளினால் மூடத்தக்கதாக கடல் பெருங்காற்று உண்டாயிற்று அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார் தூங்குகிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அவ்வளவு அலைகள் காற்றுகள் வருகின்றன தேவன் தூங்குகிறார் என்று இயேசு நம்ம பார்க்கிறோம் அப்படியாக தே ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இந்த அலைகள் வரும் என்று தேவனுக்கு தெரியும் ஆனாலும் அவர் பின் சென்ற சீசர்களை விட்டுவிட்டு அவர் தூங்குகிறார் அவர் ரெஸ்ட் எடுக்கிறார் அவர் அமைதியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அந்த அலைகளின் மத்தியிலும் ஏசு கிறிஸ்து அமைதலாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அவருடைய அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரெச்சியும் மடிந்து போகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம் எங்களை ரெச்சியும் என்று கூப்பிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்றார் முதலாவது என்ன சொல்கிறார் நம்ம வாழ்க்கையில் இந்த சோதனைகள் கஷ்டங்கள் பாடுகள் இந்த அலைகள் இந்த காற்று இதெல்லாம் வரும்போது நம்ம வாழ்க்கையில் முதலாவது என்ன வருகிறது பயம் வருகிறது ரெண்டாவது பயத்தின் மூலியம் அவிசுவாசம் வருகிறது அவிசுவாசத்தினாலே நம்மளுக்கு கலக்கம் வருகிறது கலக்கத்தின் மூலியமாக வருத்தம் வருகிறது வருத்தத்தின் மூலியமாக நாம் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒன்று ஒன்றின் மேலாக ஒன்று வருகிறது அப்ப முதலாவது நம்ம வாழ்க்கையிலே பயம் இருக்கக்கூடாது என்று நம்ம பார்க்கிறோம் இப்பொழுது நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் எங்க பார்த்தாலும் பயம் இந்த மரணத்தின் பயம் என்று நம்ம பார்க்கிறோம் வியாதிக்குரிய பயம் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படியாக நாம் இந்த பயத்தின் மத்தியில் இருக்கும்போது நம்மளுக்கு அவிசுவாசம் வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம் நாம் பயப்படும்போது தான் தேவன் மேலே நாம் சந்தேகப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம் அதனால தான் தேவன் என்ன சொல்கிறார் அவிசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் அப்போ நாம் அவிசுவாசமா இருக்கும்போது தேவ தேவன் மேலே நாம் நம்பிக்கை வைக்காததினாலே நம்மளுக்கு பயம் வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம் அடுத்து நம்ம பார்க்கும்போது மார்க்குள்ள நம்ம படிக்கிறோம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் நாப்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியால் படியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலஞ்சாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார் அவர்கள் அவங்க வந்து ஏசு கிறிஸ்து தான் எனக்கு முன்னாடி போங்கன்னு சொல்றாரு அவர் என்ன சொல்கிறார் நாற்பத்தஞ்சில் பார்க்கும்போது அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்களை படவில் ஏறி அக்கறையில் பெர்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிரப்படுத்தினார் தமக்கு முன்னே போகும்படியாக அவர் சீசர்களை துரிரப்படுத்தினார் முன் நம்ம முன்னாடி பார்த்தது அவர்கள் தேவனுக்கு பின் சென்றார்கள் நாமும் கூட தேவனுக்கு பின் செல்லும்போது காற்று அலைகள் வரலாம் அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்குறோம் அவர் அவர்களை முன்னே போகும்படி அவர்களை அனுப்பி விடுகிறார் நாம் வசனத்தில் பார்க்கும்போது நம்ம யோவானில் படிக்கிறோம் ஆடுகளை முன்னே விட்டு அவர் பின் செல்லுகிற தேவனாக இருக்கிறார் யோவான் பத்து நாளில் நம்ம படிக்கிறோம் ஆடுகளெல்லாம் வெளியே விட்டு அவர் பின் செல்லுகிற தேவன் அப்படியாக நாம் இஸ்ரேல் ஜனங்களை கூட நம்ம பார்க்குறோம் அவர் பின் சென்ற தேவன் என்று அவர் அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேகஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் அவர்கள் சத்துரு வராதபடி அவர் பின்னாக வந்து அவர்களை காத்து கொண்டார் அப்படியாக சத்துரு வரும்போது அவர் பின்னே இருந்த தேவன் முன்பாக சென்றார் அப்படியாக தேவன் நம்மளை காக்கிற தேவன் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் தேவன்தான் அவர்களை அனுப்புகிறார் நாம் கூட சில வேலைகளை ஊழியத்தின் பாதையிலே செல்லலாம் தேவன் நம்மளை எங்கேனால் அனுப்பி இருக்கலாம் ஆனாலும் அப்படி ஊழியத்தின் பாதையில் கூட நம்மளுக்கு துக்கங்கள் வருத்தங்கள் அலைகள் பாடுகள் வரலாம் ஆனாலும் நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் இதில் பார்க்கிறோம் அவர்கள் காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடினால் எதிராய் எதிர் காற்றா இருந்தபடினால் தண்டு வலிக்கிறதுனால் வருத்தப்படு அவங்களும் ஓட்டி 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 பார்க்கறாங்க அவங்களாலே முடியவில்லை எதிர்காற்று காற்று அடிக்கிறதுனால அவங்களுக்கு போக முடியவில்லை அதனால் அவர்கள் வருத்தப்படுகிறதே அவர் கண்டு என்று நம்ம பார்க்கிறோம் தேவன் நம்ம வருத்தத்தை காண்கிற தேவனா இருக்கிறார் நாம் எவ்வளவு வருத்தப்படுகிறோம் எவ்வளவு நாம் பிரயாசப்படுகிறோம் நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று தேவன் காண்கிற இருக்கிறார் அதான் தேவன் வானத்திலிருந்து பூமியில மனு புத்திரனை காண்கிற இருக்கிறார் அப்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம் நல்லோரையும் தீயோரையும் அவர் கண் பார்க்கிறது அப்படியாக அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாஞ்சாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து நம்ம பார்க்கிறோம் நாலாம் நாலாஞ்சாமத்தில் அவர் வருத்தப்படுகிறதை கண்டு கடலின் மேலே நடந்து தேவன் வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அது அதுக்கப்புறம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பயந்து பயத்தினால் அவர்கள் அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அவர்கள் ஏதோ பூதம் வருது என்று சொல்லி ஆவேசம் அவர்கள் அந்த கலக்கத்தில் அந்த வருத்தத்தில் என்ன அவங்களுக்கு ஒன்று தோன்றவில்லை என்று நம்ம பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவா பூதமாக அவங்களுக்கே கண்டு கொள்ள முடியவில்லை நம்ம பார்க்கிறோம் அப்படியாக அவர்கள் கண்டு அவரோட பேசி திடன் கொள்ளுங்கள் தேவன் என்ன சொல்கிறார் அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் மனசில் வருத்தம் இருந்தது ஏசு கிறிஸ்துவை பார்த்தோன்னே அவங்களுக்கு கலக்கம் வருகிறது அவங்கள் தனியாக ஓட்டி கொண்டு போகிறார்கள் திடீரென்று என்று ஏசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர்கள் ஏசு கிறிஸ்து தான் வருகிற அந்த சூழ்நிலையில் ஏசு கிறிஸ்து தானா இல்லை சைத்தானா நம்மளுக்கே நாம் அறிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் தேவன் தான் பேசுகிறாரா இல்லை தான் பேசுகிறானா நம்மளுக்கே தெரியாது அப்பேற்பட்ட சூழ்நிலை நம்மளுக்கு வரும்போது தேவன் என்ன சொல்கிறார் அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் உடனே அவர் அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் தேவன் சொல்கிறார் நம்மளை திடப்படுத்துகிற இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் தேவன் உடனே பேசுகிற தேவன் நம்மளோடு நாம் தேவனுடைய வார்த்தை படிக்கும்போது தேவன் நம்மளுக்கு நிம்மதி இல்லை அந்த அலைகள் மத்தியில் வருத்தப்படுகிற நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது தேவன் நம்மளோடு பேசுகிற தேவன் பேசி நம்மளை திடப்படுத்துகிற தேவன் இவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலே நீ திடன்கொள் பயப்படாதே என்று சொல்லி தேவன் நம்மளை திடப்படுத்துகிற தேவன் வியாதியின் மத்தியிலையும் கொரோனா இல்லை எந்த வியாதியின் மத்தியிலும் தேவன் நம்மளை திடப்படுத்துகிற தேவன் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படியாக நீர் திடன்கொள் நான் தான் பயப்படாதே என்று தேவன் சொல்கிறார் நாம் கலக்கம் அடைந்து இருக்கும்போது நாம் வருத்தம் அடைந்து இருக்கும்போது தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மளை தேற்றுகிற இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அவரை அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது என்று பார்க்கிறோம் அந்த நேரத்தில் ஏசு கிறிஸ்து அந்த படவிலே இல்லை என்று பார்க்கிறோம் அதனால அவர் நட இல்லாததுனாலே அந்த படவு வருத்தம் வந்தது என்று நாம் தேவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் நாம் தேவன் நம்மளை வருகிறார் ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் பயப்படார்கள் கலக்கம் அடைகிறார்கள் என்று பார்க்கிறோம் அவருக்கு உடனே அவர் ஏறின உடனே அந்த கடல் கொந்தளிப்பு அமர்ந்தது என்று பார்க்கிறோம் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் தேவனுக்கு நாம் இடம் கொடுக்காவிட்டால் நாம் அந்த வருத்தப்படுகிற நேரத்தில் கலக்கம் அடைகிற நேரத்தில் நாம் ஆவேசம் என்று சொல்லி நாம் கலங்காதபடி நாம் உலகத்தை பார்த்து உலகத்தின் காரியங்களை பார்த்து நாம் பயப்படாதபடி தேவனை நாம் நம்மளுடைய வாழ்க்கையின் படகிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது இடம் கொடுக்க வேண்டும் அந்த படவில ஏறின உடனே அந்த காற்று அமர்ந்தது என்று நம்ம பார்க்கிறோம் முதலிடம் கொடுக்க வேண்டும் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது அந்த காற்றுகள் அமர்ந்து போகிறது அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த நாலாம் அதிகாரம் மார்க்கு நாலாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் நாலாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது முப்பத்தி அஞ்சாவது வசனம் அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் இது என்ன மூன்றாவது நம்ம பார்க்கும்போது அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அவரும் கூட சேர்ந்து அவங்களோட போறார் அப்ப இந்த படவில் இவங்க இயேசு கிறிஸ்துவும் அவங்களோடு சேர்ந்து 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 நடக்கிறார் நம்ம ஆணோக்கு ஏ ஏனோக்கு பார்க்கும்போது அவன் கர்த்தரோடு சேர்ந்து நடந்தான் என்று பார்க்கிறோம் நோவா தேவனோடு சேர்ந்து நடந்தான் என்று நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் நோவா வாழ்க்கையிலே அந்த கடலின் அனுபவம் வந்தது அவனுக்கு பெருங்காற்று அடித்து மலைகள் வந்து கொந்தளிப்பு வந்தது ஆனாலும் அந்த படகுலே அமைதி இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம் ஏனென்றால் தேவன் அவர்களோடு இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் நம்மளோடு தேவன் இருக்க வேண்டும் இவர்கள் சேர்ந்து சேர்ந்து நடக்கிறார்கள் சேர்ந்து சேர்ந்து நடந்தாலும் தேவன் அவருடைய படகிலே நாம் நம்ம நாம் கூட அனுதினமும் நான் தான் தேவனோடு சேர்ந்து நடக்கிறேன் அனுதினமும் பைபிள் படிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் தேவனோடு தான் தேவனுடைய பிள்ளை தான் ஆனாலும் எனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் வருகிறது நாம் இங்கே கீழே படிக்கும்போது முப்பத்தி ஏழில் அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று பார்க்கிறோம் அப்படியாக படவு நிரம்பத்தக்கதாக அந்த படவே மூழ்கி போக வேண்டிய அந்த நிலைமை ஆக போகுது அப்படியே அந்த மூழ்கி போகத்தக்கதாக அதின் மேல் அந்த அலைகள் மோதிற்று என்று பார்க்கிறோம் இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் கூட அலைகள் ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று அலைகள் நம்மளை மோதுகிறதா இருக்கிறது நம்மளை விலத்தள்ளுகிறதா இருக்கிறது நம்மளை மூழ்குகிறதா இருக்கிறது அந்த அலைகளை அடக்குகிறது தேவன் ஒருவர் தான் நம்மாலே முடியாது நாம் எவ்வளவுதான் நாம் செயல்பட்டாலும் நம்ம ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது என்று பார்க்கிறோம் அப்படியாக நம்மளுடைய வா வாழ்க்கையும் கூட மூழ்கி போக நிலமையிலையும் தேவன் வந்து நம்ம அமைதியை கட்டளை இடுகிற தேவன் அந்த அலைகள் மோதிற்று என்று மோதும்போது அது எவ்வளவு ஜோர் அந்த வேகமாக வந்து அடிக்கும்போது அது கப்பலே கவிழ்த்து போடுற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட நிலமையில தேவன் என்ன செய்கிறார் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாக இருந்தார் அவர் எவ்வளவு அவ்வளவு மோதுது அவ்வளவு மோதின போதிலும் அலைகள் அவ்வளவு கொந்தளிக்குது ஆனாலும் தேவன் பின்னணியத்தில் பின்னாடி அவர் தூங்குகிறார் நித்திரையாக இருந்தார் என்று பார்க்கிறோம் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள் தேவனுக்கு கவலை உண்டு நம்ம மேலே ஒரு விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் மேல் கவலை வைக்கிற தேவனாக இருக்கிறார் இஸ்ரவேலியின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம் நம்மனாலும் ஒரு ம ஒரு நேரம் தூங்கிடுவோம் இல்லை அப்படியே சோபாவில் உட்காந்துட்டே கூட நம்ம தூங்கிறவர்களாக இருக்கும் ஆனாலும் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று பார்க்கிறோம் இது தூங்குகிறார் என்றால் அவர் அமைதியாக இருந்தார் இவங்க என்னதான் செய்கிறாங்க பார்ப்போம் இவங்க விசுவாசம் இருக்குதா இல்லையா என்று பார்ப்போம் என்று தேவன் அமைதலாக இருந்தார் அவர் சமாதானத்தின் தேவன் அந்த அலைகள் மத்தியிலும் அவர் சமாதானத்தோடு இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அமைதியாக இருக்கிறார் அவர் பேரே சமாதானத்தின் தேவன் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படியாக நாம் கூட இந்த கொந்தளிப்புகள் மத்தியிலும் இந்த அலைகளின் மத்தியிலும் இந்த வியாதியின் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் நாம் அமைதலாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள முடியும் நாம் பிலிப்பியரில் பார்க்கும்போது இதில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதை அமைதலாயிரு என்றார் என்று நம்ம பார்க்கிறோம் அது நிமித்தம் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று நம்ம பார்க்கிறோம் அப்பையே தேவன் என்ன சொல்கிறார் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் என்று சொல்கிறார் நம்மளையும் கூட தேவன் அப்படி தான் சொல்கிறார் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று நம்ம ஒரு சின்ன பிள்ளை அங்கே போதுன்னா எதனால் ஒரு பூனை கூட வந்தால் பயப்படுவோம் நீயும் இப்படி பயப்படுற நம்ம யாரையும் பார்த்தா நம்ம சொல்லுவோம் சிலவங்க பள்ளிக்கு பயப்படுவாங்க அந்த ரூம்குள்ளே பள்ளி இருந்தால் போகமாட்டாங்க பூனைக்கு பயப்படுறவங்க நாய்க்கு பயப்படுவாங்க நம்ம ஒன்று ஒன்றுக்கும் நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது தேவன் இவ்வளோ பெரிய பெரிய காற்று அலைகள் வந்தாலும் தேவன் என்ன சொல்கிறார் எவ்வளவு அன்பாக எவ்வளவு பொறுமையாக தேவன் சொல்கிறார் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்கிறார் நாம் ஏன் பயப்படுகிறோம் என்றால் நம்மளுக்கு தேவன் மேலே விசுவாசம் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம் அதான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான தேவனையை நாம் நோக்கி ஓட வேண்டும் அவர்கள் தேவனை நோக்கவில்லை அதனால் அவர் சொல்றார் நீங்கள் ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று ஆ நம்மளை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் தானியல் அந்த சாத்ராக் மேசாக்கு என்ன சொன்னாங்க அவங்க வந்து எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் இல்லாவிட்டாலும் நாங்கள் அவரை தான் வணங்குவோம் என்று ஒரு தைரியமாக சொன்னார்கள் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்தார்கள் விசுவாசம் வைத்தார்கள் அப்படிப்பட்ட நம்மளுக்கு விசுவாசம் வேண்டும் அதான் தேவன் சொல்கிறார் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று தேவன் சொல்கிறார் நாம் கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அடு கடுகு அளவு விசுவாசம் என்று தேவன் சொல்கிறார் சின்னது கடுகு அது முழுமையாக இருக்கணும் நம்ம வந்து விசுவாசம் வந்து அரகர விசுவாசமா இருக்கக்கூடாது அதான் அற்ப விசுவாசிகள் என்று தேவன் சொல்கிறார் அதனால் நம்ம வந்து விசுவாசம் சின்ன விசுவாசமாக இருந்தாலும் அது முழுமையான விசுவாசமாக இருக்கும்போது தேவன் நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அவர் அமைதலாக இருக்கிறார் அப்போ நாமும் கூட எப்படி அமைதலாக இருக்க முடியும் நாம் பிலிப்பியர் நாலு ஆறு ஏழில் படிக்கிறோம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவருக்கு எல்லாவற்றையும் சுவஸ்தத்தத்தோடு கூடிய ஜபத்தினாலே தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் புத்தியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் அப்போ நம்ம அமைதியாக எப்போ இருக்க முடியும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும் இப்போ கலக்கம் எங்கே பார்த்தாலும் கலக்கம் நாம் கிறிஸ்தவர்களும் கூட கலங்குகிறவர்களாக இருக்கிறோம் அதனால் தேவன் சொல்கிறார் பயப்படாதே நிரம்ப படவு நிரம்பத்தக்கதாயிருக்கிறது அவர்கள் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அமைதியாக இருந்தார் இந்த கொந்தளிப்புகள் மத்தியிலும் இந்த அலைகள் மத்தியிலும் இந்த காற்றின் மத்தியிலும் நாம் அமைதியாக இருந்து ஜபம் பண்ண வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் நாம் கொந்தளிக்கிறவர்களாக நாம் இல்லாதபடி நாம் தேவனை நோக்கி முறையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அமைதியாக அதான் தேவன் சொல்கிறார் நீங்கள் சும்மா இருங்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்ப நாம் சும்மா இருந்து நாம் அமைதியாக இருந்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும் அதான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அந்த கவலை நம்ம வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அடுத்து நம்ம பார்க்கும்போது லூக்காவில் எட்டாம் அதிகாரம் படிக்கிறோம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் படவு ஓடுகையில் அவர் இருந்தார் அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதினால் அவர்கள் தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள் அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார் உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று அவர் உங் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார் அங்கே என்ன கேட்குறார் உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு என்று கேட்கிறார் இங்கே என்ன சொல்கிறார் உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார் நாம் அப்பப்போ விசுவாசத்தை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம் கஷ்டம் வரும்போது விசுவாசம் போய்விடும் நல்லா இருக்கும்போது ஆ தேவன் எனக்கு நல்லா இந்த நன்மைகளை செய்தார் என்று விசுவாசத்தில் முன்னேறி கொண்டிருப்போம் இல்லாவிட்டால் ஒரு சமயம் நாம் விசுவாசத்தை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம் அதனால தான் தேவன் அவர் ஒவ்வொரு நேரத்திலையும் சூழ்நிலையிலே இருந்து நம்மளை பார்க்கிற தேவன் நம்மளை கண்காணிக்கிற தேவன் நம்ம சில நேரம் பிள்ளைய செய்கிறத பார்த்தா நம்ம அமைதியாக இருந்து கண்காணிப்போம் அப்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் சுட்டித்தனம்லாம் இந்த செலவங்க சின்ன பிள்ளைய செய்கிற சுட்டித்தனம்லாம் அமைதியாக இருந்து பார்ப்பாங்க அது மாதிரி தேவன் அமைதியாக இங்கேயும் கூட எல்லா இடத்துலையுமே தேவன் நித்திரையாக இருந்தார் நித்திரையாக இருந்தார் என்று நம்ம பார்க்குறோம் ஆனாலும் தேவன் அமைதியாக இருந்து நம்ம விசுவாசத்தை கண்காணிக்கிற தேவன் என்று நம்ம பார்க்கிறோம் நாம் எவ்வளவு விசுவாசத்தில் நிறைஞ்சிருக்கிறோம் நம்ம விசுவாசத்தை கண்டுதான் அவர் அற்புதத்தை செய்கிற தேவன் இல்லாவிட்டால் நம்மளை தேவன் நம்மளை என்ன சொல்கிறார் எங்கே உங்கள் விசுவாசம் என்று அப்போ நம்மக்கிட்ட விசுவாசம் இல்லாததுனால தான் நாம் என்ன செய்கிறோம் அந்த படகு ஓடிக்கொண்டு இருக்கும்போது நல்லா ஓடுது படகு அவர்கள் படவுல ஏறினார்கள் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அப்பொழுது புறப்பட்டு போனார்கள் அவர் அக்கறைக்கு போவோம் வாங்க என்று சொல்லி தேவன் அக்கறைக்கு போகிறதற்காக அவர்களை கூப்பிட்டு கொண்டு போகிறார் ஆனாலும் படவு ஓடும்போது அவர் நித்திரையாக இருக்கிறார் காற்று உண்டானதினால் அவர்கள் மோசமடையத்தக்க நம்மளுக்கு எவ்வளவோ மோசம் அடையத்தக்க நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரலாம் ஐயோ நான் மோசமாக இவ்வளவு மோசம் எனக்கு வந்து விட்டது இவ்வளவு கஷ்டம் வந்து விட்டது இவ்வளவு கடன் வந்து விட்டது இவ்வளவு பாடுகள் வியாதிகள் என் வாழ்க்கையில் வந்து விட்டது என்று நம்ம சொல்லத்தக்கதாக அவ்வளவு மோசம் அடையத்தக்கதாக படவு ஜலத்தினால் நிறைந்தது என்று நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது அவர் அவங்கள என்ன செய்கிறாங்க ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று எழுப்பினார்கள் அவருக்கு தெரியும் இவங்க மடிந்து போவாங்களா இல்லையா ஏனென்றால் அவர்தான் தான் கூப்பிட்டு போகிறாரு வாங்க அக்கறைக்கு போவோம் என்று தேவன் கூப்பிட்டு போகிற தேவன் என்றைக்கு நம்மளை கைவிட மாட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் தேவன் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் நம்மளை கூட்டி கொண்டு போகிறார் இந்த யாத்திரையில் அப்போ யாத்திரையில் தேவன் நம்மளோடு இருக்கிறார் ஆனாலும் நம்மளுக்கு விசுவாசம் இல்லை என்று பார்க்கிறோம் ஐயோ நாங்கள் தான் மடிந்து போக போகிறோமே இந்த கஷ்டத்தில் நாங்கள் நாசமாக போகிறோமே இந்த வியாதியில் நாங்கள் மடிந்து போக போகிறோமே என்று அவர்கள் அலறினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படியாக தேவன் என்ன சொல்கிறார் உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார் நம்மளையும் பார்த்து தேவன் கேட்கிறார் உங்கள் விசுவாசம் எங்கே அப்போ நம்ம விசுவாசத்தை நாம் துளைத்தவர்களாக விசுவாசத்தை விட்டவர்களாக இருக்கும்போது தான் நாம் இப்படியாக நாம் க கதறுகிறவர்களாக இருக்கிறோம் நாம் கத்துகிறவர்களாய் கூச்சல் இடுகிறவர்களாய் இன்னொரு ஒரு இடத்துல தேவன் என்ன சொல்கிறார் நம்ம பார்க்கும்போது மத்தை பதினாலாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் கூச்சல் இடுகிறவர்களாக இருக்கிறார்கள் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவிலேறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிரப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் தேவன் இவர்களை அனுப்பிவிட்ட பின்னாடி தேவன் துரிதப்படுத்தி அனுப்பி விட்டுட்டார் அதற்கு பின்னாடி தேவன் ஒரு மலையின் மேல் போய் ஏறி ஜெபம் பண்ணுகிறார் அவர்களோடு போவ இல்லை அவர்கள் ஏசு கிறிஸ்து அவர் தனிமையாக இருந்து ஜெபம் பண்ணுகிறார் அப்படியாக நம்மளுக்காகவும் கூட தேவன் வேண்டுதல் செய்கிற இருக்கிறார் என்று அவர்களை அனுப்பிவிட்டு அவர் தனிமையாக போய் ஜெபம் பண்ணுகிறார் அவருக்கு தெரியும் இவ்வளவு காற்று கடல் எல்லாம் கொந்தளிப்புகள் வரும் தேவன் நம்மளுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார் பரிந்து பேசுகிற ஆசாரியராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் ஜீவனுள்ள தேவன் நம்மளுக்காக என்றும் பரிந்து பேசுகிற தேவன் அப்படியாக நம்மளுக்காக ஜெபம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவர்களை அனுப்பிவிட்டு ஒரு மலையின் மேலே ஏறி போய் தனிமையாக இருந்து ஜெபம் பண்ணுகிற தேவன் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நம்மளுடைய குடும்பத்தாரை அந்த இந்த யாக்கோப்பை கூட நம்ம பார்க்குறோம் யாக்கோப்பு யாப்போக்கு நதியை அவர்கள் எல்லாவரையும் கடக்க வச்சுட்டு அவன் தனிமையாக இருந்து தேவனோடு போராடினான் என்று நம்ம பார்க்குறோம் அது மாதிரி ஏசு கிறிஸ்து இவர்களை அனுப்பி வைத்து விட்டு அவர் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது அதற்குள்ளாக அதற்குள்ளாக படவு நடுக்கல கடலிலே சேர்ந்து எதிர்காற்று இருந்தபடியால் அழகினால் அழைவுபட்டது என்று நம்ம பார்க்கிறோம் அவர் ஜபம் பண்ணி வரமுன்னா அதற்குள்ளாக நடுக்கா கடலில் போய்விட்டது என்று நம்ம பார்க்கிறோம் சேர்ந்து எதிர்காற்றினாலே அதனால தான் நம்மளை யாரும் எதிர்த்தால் நம்மளுக்கு எதிர்த்து நிற்க முடிய சக்தி இல்லை அவர்களுக்கு எதிர்காற்று யாரும் நம்ம தேவன் நம்மளோடு இல்லாவிட்டால் தேவனுடைய சக்தி நம்மளோடு இல்லாவிட்டால் தேவனுடைய வசனம் நம்மளோடு இல்லாவிட்டால் அதான் நம்ம வந்து அந்த எபேசியரில் பார்க்குறோம் நீங்கள் சைத்தானுக்கு முன்பாக நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும் அப்போ அந்த திராணி இல்லாவிட்டால் நாம் அந்த எதிர்காற்றை நாம் சமாளிக்க முடியாது நாம் சைத்தானை எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் நம்மளுக்கு கீழ்ப்படுதல் வேண்டும் நம்ம யாக்கோப்பில் பார்க்குறோம் நீங்கள் சைத் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் சைத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்போ இந்த எதிர்காற்றை அவர்களுக்கு சமாளிக்க முடியவில்லை எதிர்காற்றாக இருந்ததினாலே அவர்கள் என்ன அதற்குள்ளாக எதிர்காற்ற அலைகளினாலே அலைப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம் நாமும் கூட இந்த அலைகளினாலே அலைப்படுகிறவர்களா இங்கும் அங்கும் மோதி அடித்து அவர்கள் உடைந்து போகத்தக்கதாக அவர்கள் நஷ்டமடையத்தக்கதாக அலைமோதுகிறவர்களாக சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அலைமோதி திரிகிறோம் இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் இங்க அங்கே போவா இங்க போவா என்ன செய்ய இது செய்வா அது செய்வா ஒன்றும் தெரியலை எனக்கு அலைமோதி திரிகிறேன் அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி இவர்கள் எதிர்காற்றாக இருந்தபடினால் அலைகளினால் பட்டு அப்ப அவங்க வந்து அலைவுபடுகிறார்கள் அலைந்து திரிகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது இரவில் நாலாஞ்சாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களுக்கு அவர்கள அவர் அவர்களிடத்தில் வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இங்கே என்ன நடக்குது இயேசுவை கண்டவுடனே அவர்கள் சரி ஏசு கிறிஸ்து நம்ம கூட வரலையே பின்னாடி வர்றேன்னு சொன்னாரே வர்றாரு என்று அந்த நம்பிக்கை இல்லை அவங்க ஏசு கிறிஸ்துவை பார்த்த உடனே ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் என்று நம்ம பார்க்கணும் நாமும் கூட இந்த பயத்தினாலே அலறுகிறவர்களாக இருக்கிறோம் அலறல் கூச்சல் கூச்சல் இடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் எத்தனையோ குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம் கூச்சலும் அலறலுமாக இருக்கும் என்று அப்படியாக இல்லாதபடி நாம் அமைதியாக இருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அலறலும் கூச்சலும் கூச்சல் இடுகிறதும் அது தேவனுக்கு பிரியமல்லாத காரியம் நாம் என்ன அவர்கள் பயத்தினாலே அந்த பயம் வரும்போது தான் நாம் இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம் ஐயோ என்னால் இது செய்ய முடியலே இதை செய்ய முடியாது அப்படி சொல்லி நாம் நினைக்கும்போது பயம் நம்மளுக்குள்ளாக வரும்போது நாம் அலறுகிறவர்களாக இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம் அடுத்து நம்ம பார்க்கும்போது உடனே அவர் அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று உடனே அந்த நேரம் தேவன் அவர்களோட திடப்படுத்துகிறார் நம்மளை தேவன் அவ்வப்போது அவ்வப்போது நம்மளை திடப்படுத்துகிற தேவன் நம்மளை தைரியப்படுத்துகிற தேவன் நம்ம வருத்தப்படும்போது நம்ம அலரும் போது பயப்படும்போது தேவன் நம்மளை ஒரு தாய் தேற்றுவது போல தேவன் நம்மளை தேற்றுகிற இருக்கிறார் அப்படியாக அவர்களை தைரியப்படுத்துகிறார் நீங்க பயப்படாதீங்க நான்தான் என்று சொல்லி அவர்களை திடன் கொள்ளுங்கள் என்று த அவர்களை சொல்லுகிறார் அப்படியாக நாம் கீழே படிக்கும்போது பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உமிடத்தில் வர கட்டளையிடும் அப்பயே அவனுக்கு அந்த பேதுருக்கு அவிஸ்வாசம் அவர் என்ன சொல்ற நீரே ஆனால் எனக்கு கட்டளை இடும் நான் வந்து ஜலத்தில் அப்பையும் சோதிச்சு பார்க்குறாரு அந்த இயேசு கிறிஸ்துவை சோதிச்சு பார்க்குறாரு நீரே ஆனால் என்ன இந்த ஜலத்தில் வர சொல்லுங்க நான் நடந்து வந்து அப்போ தான் உனைய நான் நம்புவேன் உங்களை என்று சொல்லி அந்த பேதிரு ஒரு சந்தேக விசுவ சந்தேகம் என்று அவர் வாழ்க்கையே சந்தேகம்தான் அதனால தான் அவர் மூன்று தரம் மரிதளித்தார் என்று பார்க்கிறோம் பேதிரு என்ன சொல்கிறார் நீரே ஆனால் என்னை நடந்து வரும்படி சொல்லும் என்று அந்த சந்தேகத்தினாலே அவர் பயத்தினாலே சொல்கிறார் அப்படியாக நாம் இல்லாதபடி தேவன் நம்மளுக்கு செய்வதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்று நாம் என்ன வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இச்சியும் என்று கூப்பிட்டான் சரி ஏசு கிறிஸ்து வர சொல்லிட்டாரே நடந்து போவோன்னு அவரை நோக்கி போகணும் அவர் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு என்று நம்ம பார்க்கிறோம் நாமும் கூட ஏசு கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் காற்று பலமாக இருக்கிறத பார்த்தோன்னு இந்த உலகத்தில் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் காற்று பலமாக இருக்கிறது அப்படியாக நம்மளை பயமுறுத்துகிறதா இருக்கிறது ஆனால் நம்ம அதை கண்டு நாம் அவிஸ்வாசமாக இருக்கும்போது நாம் அவி அமிழ்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம் விசுவாசத்தில் அமிழ்ந்து போகிறோம் ஆத் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அமிழ்ந்து போகிறோம் அரே அவங்களுக்காட்டில் நான் நல்லாவே இல்லை நான் நான் அமிழ்ந்து போகிறேன் என்கிட்ட விசுவாசம் இல்லை அப்போ நாம் இந்த அவிஸ்வாசம் நம்மளுக்குள்ளே வரும்போது நாம் மற்றவர்களை பார்க்கும்போது நாம் அந்த ஆவிக்குரிய ஜீவத்திலே கம்மா அந்த அமிழ்ந்து போகிறவர்களாய் நாம் அவிசுவாசமாய் இருந்து விசுவாசத்திலே நாம் அமிழ்ந்து போகிறவர்களாய் இருப்போம் அதான் நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்ம நோக்கி ஓட வேண்டும் என்று அவர் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான அவரை நோக்கி பொறுமையோட ஓட கடவோம் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படியாக நாம் அவரை தான் நோக்க வேண்டும் நாம் இங்கும் அங்கும் நம்ம இந்த உலகத்தை பார்த்து உலகத்தின் வியாதியை பார்த்து உலகத்தின் கஷ்டத்தை பார்த்து உலகத்தின் காரியங்களை நாம் பார்க்கும்போது அவன் என்ன ப காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் இயேசுவே என்னை ரசியம் ஆண்டவரே என்று கூப்பிடுறா அப்போ உடனே இயேசு எவ்வளவு கிருபையுள்ள தேவன் எவ்வளவு தயவாய் இறக்கமாய் உடனே அவர் என்ன செய்கிறார் இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்பவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்பையும் தேவன் சொல்கிறார் அற்ப விசுவாசியை அப்போ ஆதாதுரா விசுவாசி அவர் வந்து அவன்கிட்ட வந்து அவன்கிட்ட வந்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்போ அவன்கிட்ட பாதி விசுவாசருக்கு பாதி விசுவாசம் இல்லை என்று முழுமையான விசுவாசம் பேதுருட்ட இல்லை அதான் அவர் சொல்கிற நீரே ஆனால் நான் நடந்து வரும்படி சொல்லும் என்று அப்போ அப்பையும் தேவனை சோதித்து பார்க்கிறான் அப்படி இல்லாதபடி நாம் நாம் முழுமையான விசுவாசத்தோடு நாம் கடலில் நாம் இந்த கடல் யாத்திரையிலே நாம் தேசுவோடு நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் மற்றவர்களைப் போல நாமும் கூட மூழ்கி போகிறவர்களாய் இருப்போம் என்று பார்க்கிறோம் அங்கும் இங்கும் போக் பார்க்காதபடியாக தான் நம்ம ஏசையா நாற்பத்தி மூணு பத்தில் நம்ம பார்க்கிறோம் நீ அங்கும் இங்கும் பார்க்காமல் பயப்படாதே யாக்கோப்பே பயப்படாதே நான் உன்னை நீதியின் வல வலது கரத்தினால் தாங்குவேன் நீர் அங்கும் இங்கும் பார்க்காமல் நீர் தேவனியை நோக்கி நாம் ஓட வேண்டும் படிப்போம் ஏசையா… நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உன்னை உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் இதில் திகையாதே என்று எழுதியிருக்கு இந்தியில் நம்ம பார்க்கும்போது இதர் உதர் மத்து தாக்கு அப்போனா அங்கே இங்கே பார்க்கக்கூடாது என்று போட்டிருக்கு அதனால இதர் உதர் மத்து தாக்கு அப்படியாக இந்த பேதிர் வந்து அங்கே இங்கேயும் பார்த்து எல்லாம் சுற்றி பார்த்து அந்த கா காற்றை கண்ட உடனே பயந்துட்டான் அப்படி தான் நாம் இந்த உலகத்தை காணும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க மொ முதல் அலை போய்விட்டது ரெண்டாவது அலை போய் வந்திருக்கு மூணாவது அலை வரப்போகிறது அந்த கொரோனா இந்த கொரோனா அந்த வைரஸ் இந்த வைரஸ் எவ்வளவோ வைரஸ் வருது எல்லா வைரஸும் நம்மளை தாக்கினா என்ன பண்ணுறது தேவன் நம்மளுடைய ஜனங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார் அதான் இதர் உதர் மத்து தாக்கு இங்கு அங்கு பார்க்காத இந்த பேதுருவை போல நாம் இந்த எதிர்காற்றை பார்த்து நாம் பயப்படாதபடி நாம் விசுவாசத்தின் வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் கடைசியாக நாம் பார்க்கும்போது மத்தையில் நாம் பார்க்கிறோம் யோவான் கடைசியாக நாம் யோவானில் பார்க்குறோம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கரையில் அக்கறையில் உள்ள கப்பர் நவுக்கு நேராய் போனார்கள் அப்பொழுது இருட்டாயிருந்தது இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது அவர்கள் ஏறக்குறைய மூன்று நாலு மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள் அவர்களை அவர் நோக்கி நீங் தான் பயப்படாதிருங்கள் அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள் உடனே அப்படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது என்று நம்ம பார்க்கிறோம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அவங்க கப்பல்லாம் அவுத்து அவங்க வந்து படகு அவுத்து விட்டு அவங்க க கரைக்கு போய் சேரணும் என்று சொல்லி அவர்கள் க கடற்கரைக்கு போய் கப்பல் படவில் ஏறி அவங்க கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க இரு இருட்டாயிடுச்சு இருட்டானன அவர்கள் ஏசு கிறிஸ்து வராது இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம் இந்த இருளான சூழ்நிலை நம்ம பார்க்குறோம் நாமும் கூட படவு நல்லா ஓடு ஓடுகிறது நாமும் கூட அக்கறைக்கு போகணுமே நம்மளும் கூட பரலோகம் போய் சேரணுமே நாமும் கூட இந்த அக்கறைக்கு போய் சேர்ந்தாதான் நம்மளுக்கு நிம்மதி என்று நம்ம நினைக்கிறோம் இவங்களும் கூட அக்கறைக்கு போக சேரணும் ஆனால் ஏசு கிறிஸ்து அங்கே இல்லையே அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க இருட்டோடே இயேசுவும் அவர்களிடத்தில் வரவில்லை இருட்டாக இருந்தது இப்பொழுது நம்ம பார்க்கும்போது நம்ம அவுத்துட்டோம் படக அவுத்துட்டோம் அவுத்து படகளை ஏறி நம்ம ஓட்டி கொண்டு இருக்கிறோம் நாம் இந்த யாத்திரையிலே நாம் ஜீவ யாத்திரையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கும்போது இருட்டாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம் இந்த இருளான சூழ்நிலை அந்த மரணத்தின் இருள் இந்த பாவமான இருள் அந்த மரணத்தின் அந்தகாரத்தில் பயிற்று அந்த மரணத்தின் அந்த இருளிலே உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படியாக அந்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இல்லை அது இருட்டா இருந்தது என்று பார்க்கிறோம் இந்த இருளான அந்த சூழ்நிலையில் நாம் ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் அதான் இருட்டா இருந்தது இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார்கள் இயேசு நம்ம வாழ்க்கையில இல்லாவிட்டால் அது இருளாக தான் இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது எவ்வளவோ ஜனங்கள் வாழ்க்கையிலே தேவன் இல்லை இருளான வாழ்க்கை மரணத்தின் அந்த வாழ்க்கை அந்த இருளான அந்த சூழ்நிலை அவர்கள் வாழ்க்கையில இருந்தது அப்படியாக நாம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கும்போது அவர்கள் அந்த வெளிச்சத்தை காண்கிறார்கள் அந்த படவு போகிற கரையை பிடித்தது அவர்கள் அக்கறைக்கு எங்கே போகணும்னு நினச்சாங்களோ அங்கே போய் சேர்ந்தார்கள் அப்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்ம வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள் அப்ப நம்மளுக்கு மனதில்லாவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையிலே இருள்தான் இருக்கும் இருளடைந்த வாழ்க்கை அப்படியாக மரண இருள் இருக்கிறது பாவமான இருள் இருக்கிறது இந்த இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து தேவை என்று நம்ம பார்க்கிறோம் அந்த இருளான அந்த வாழ்க்கையை அவர் வெளிச்சத்தில் அந்த அக்கறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கிறது நாம் இயேசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்மளுடைய இருள் மறைந்து போகாது நாமும் கூட இருளிலே உட்காருகிறவர்களாக வாழ்கிறவர்களாக நடக்கிறவர்களாக ஜீவிக்கிறவர்களாக கடைசி அந்த இருளிலே போகிறவர்களாக தான் இருப்போம் இவர்கள் ஏற்றுக்கொண்ட மனதாக இருந்தபோது படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது தான் நம்ம போய் கரை சேர முடியும் இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் நம்ம கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த எதிர்காற்றிலும் வியாதியின் மத்தியிலும் குலப்படிகள் மத்தியிலும் கலக்கத்தின் மத்தியிலும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலிடம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது முதலிடம் நம்ம பார்த்தோம் இது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உலக இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது தேவன் அந்த இருளை எல்லாம் விலக்கி நாம் எங்கே போய் சேர வேண்டுமோ அதை நம்ம சங்கீதத்தில் படித்தோம் சங்கீதம் அந்த வசனம் முதலாவது படித்தது நூற்றி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி ஓராவது வசனம் அவர்கள் கர்த்தரை முப்பதாவது வசனம் அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அதான் அவங்க வந்து கரை சேர்ந்துட்டாங்க அப்போ எல்லா துர்க்கம் துன்பம் பாடுகள் வியாதிகள் எல்லாம் போய்விட்டன இருள் நீங்கிவிட்டன அவர்கள் கரை வந்து சேர்ந்து விட்டார்கள் அதனால் அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்த்தார் என்று பார்க்கிறோம் அது மாதிரி தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தேவனை நாம் வ நம்ம வாழ்க்கையிலே வைக்கும்போது எல்லா இருளும் இந்த சகை வந்து அவன் எவ்வளவு பாவியான மனுஷன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தான் பாவ வாழ்க்கை ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான் நான் உன் வீட்டிலே இன்று தங்க வேண்டும் என்று சொன்ன ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொண்டு போனான் அவனுடைய பாவ வாழ்க்கை நீங்கினது அவனுடைய இருள் நீங்கினது எல்லாம் அவன் நீங்கி போனது அவனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது அவன் சொர்க்கத்திலே ஒரு இந்த புத்திரனாக ஆப்ரஹாமின் புத்திரனாக காணப்பட்டான் அது மாதிரி நாமும் கூட இந்த இருளான நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கடைசி காலத்தில் இந்த இருளான சூழ்நிலையில் நாமும் கூட ஒரு ஒளியாக இருக்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நாம் சேர வேண்டிய இடத்துல தேவன் நம்மளை கொண்டு போய் தேர்க்கிற இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் அதனால் இந்த அலைகளுக்கு நாம் பயப்பட தேவன் எவ்வளோ தட சொல்கிறார் பயப்படாதீருங்கள் கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் என்று நம்மளை திடப்படுத்துகிறார் தேற்றுகிறார் அதனால் எந்த அலைக்கு நாம் பயப்பட வேண்டாம் இப்பொழுது நாம் மறிப்போமானால் தேவனிடத்தில் நம்மளை அக்கறை கரை சேர்த்து விடுவார் இல்லாவிட்டால் நாம் தேவனுக்காக ஒரு ஒளியாக இருந்து தேவனுக்காக நாம் ஒரு வெளிச்சத்தை இந்த உலக மக்கள் இந்த இருளில் இருக்கிற மக்களுக்கு நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும் அதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதலாவது பயம் அடுத்து ரெண்டாவது அவிசுவாசம் மூன்றாவது நம்மளுக்கு அந்த கவலைகள் அப்புறம் வருத்தம் இதெல்லாம் நம்மளுக்கு வரும் என்று பார்க்குறோம் அதனால் நாம் பயப்பட வேண்டாம் தாவது சொன்னது போல் நாம் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று சொன்னார் அது மாதிரி நாம் இந்த பயப்படுகிற நாளில் கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கையாய் வைத்து இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் இந்த யாத்திரையிலே நாம் ஓட வேண்டும் என்று நம்ம பார்த்தோம் அதனால நம்ம வாழ்க்கையை தேவன் கருத்தில் ஒப்புவித்து நாம் தேவனுக்காக வாழ வேண்டும் நன்மையானாலும் தீமையானாலும் உயர்வானாலும் தாழ்மையானாலும் தாழ்வானாலும் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் எதுவானாலும் அந்த யோபு வேலை ஜோபு என்ன சொன்னார் நன்மையை நாம் பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டும் நாம் இதனால் தேவன் எடுத்து கொடுத்தார் தேவன் எடுத்தார் என்று சொன்னது போல் நாமும் கூட தேவனுக்கு தேவன் வைத்தால் அவர் நாமத்திற்காக வைப்பார் எடுத்துக்கொண்டால் அவருடைய நாமத்திற்காக நாம் போக வேண்டும் அதனால நாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் இந்த குலப்படியின் மத்தியிலே இந்த பயத்தின் மத்தியிலே தேவன் அலைகளை பார்த்து அமைதியாக இறையாது என்று சொன்னது போல நம்ம வாழ்க்கையும் கூட அமைதிப்படுத்துகிற தேவன் சந்தோஷப்படுத்துகிற தேவன் சமாதானத்தை கொண்டு வருகிற தேவன் அதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கவலைகளையும் தேவன் மேல் வைத்து விட வேண்டும் எல்லா பாரத்தையும் அவர் மேலே வைத்து விட்டு நாம் ஓட்டத்திலே ஓட வேண்டும் ஜெபம் செய்வோம் பபிதா நின்றோர் கூட உமை துதிக்கிறேன் சோத்திருக்கிறேன் இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தையும் கூட கொடுக்க நீர் உம்முடைய கிருபை தந்தீர் அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் பலவீனம் பட்டுப்பாடுகள் மத்தியிலும் உம்முடைய வார்த்தை கொடுக்க நீர் உதவி செய்து அப்படியாக எங்களையும் கூட இந்த கொரோனாவில் இருந்தும் கூட நீர் பாதுகாத்து உமக்கண்டு ஒரு ஒளியாக நீர் வைத்தீர் அப்படியாக நாங்களும் கூட இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியாக இருந்து அநே இந்த மிர மரணத்தின் பாதைகளை சென்று கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு ஒளியாக இருந்து அவர்களை நாங்கள் மீட்டு கொள்ளும்படியாக அநேவே குமக்கு ஆசிர்வாதமாக காணப்பட நீர் உதவி செய்யுங்க இந்த விதைக்கப்பட்ட விதைகளை நீர் ஆசிர்வதிங்க அது பலன் கொடுக்கும்படியாக உதவி செய்யுங்க இந்த அலைகளின் மத்தியிலே இந்த பிரச்சனைகளின் மத்தியிலே இந்த போராட்டத்தின் மத்தியில் இந்த எதிர்காட்டின் மத்தியிலே நாங்கள் ஒரு ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட ஒரு ஜெய வீந்தராய் வேந்தராய் காணப்பட நீர் உதவி செய்யுங்க உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலாம் எங் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி அந்த விசுவாச ஓட்டத்திலே நாங்கள் முன்னேறி செல்லும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமாறு எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டு விடாதபடி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாக அவிசுவாசமாய் நாங்கள் இல்லாதபடி விசுவாசம் முழுமையான விசுவாசத்தோடு நாம் மேலே நம்பிக்கை வைத்து ஓடுகிறவர்களாய் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாறு எல்லா பயத்தின் ஆவியும் நீர் எடுத்து போட வேண்டுமாறு நீர் சொல்லி பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் இல்லை ஆவியை கொடுத்தேன் என்று சொன்னது போல எல்லாவருக்கும் நீர் பயமுள்ள ஆவியை எடுத்து போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் இல்லை ஆவியை நீர் கட்டளையிட்டு நாங்கள் எல்லா விதத்திலும் ஜபம் பண்ணுகிறவர்க்கு தெளிந்தவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாறு உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எவ்வளவோ வேறு விசுவாசிகள் அப்படியாக ஊழியக்காரவங்கள் இந்த வியாதினாலே ஹாஸ்பிட்டல்ல வீட்டிலையும் இருக்கும்போது நீர் அவர்களை தொட்டு சுகமளிக்க வேண்டுமாறு அவர்களும் கூட உம்முடைய நாமத்தை மய்மைப்படுத்த அப்படியாக உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட உமக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட உதவி செய்யுங்க இந்த உலக மக்கள்களை நீர் சந்திக்க வேண்டுமாறு அவங்களுக்கும் கூட சுகபலனை கொடுத்து உம்முடைய நாமத்தை மய்மைப்படுத்த நீர் உதவி செய்யுங்க இந்த வார்த்தை ஏசி ஐம்பத்தஞ்சு ப பதினொன்று நம்பர் நான் வசனத்தை அனுப்புகிறேன் அது வெறுமையாக திரும்ப அது எந்த காரியத்திற்காக நான் அனுப்பினேனோ அந்த காரியம் வாய்க்க பண்ணும் என்று சொன்ன தேவன் அப்படியாக இந்த காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமாறு உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு உள்ளத்திலே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாறு இந்த விண்ணப்பத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிற அன்பின் பிதாவே ஆமீன் கிரைஸ்தலால்